அப்படியா சங்கதி? உன் மனசில் யார் இருக்கான்னு இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். நீ இட்லி ஆர்டர் பண்ணா உன் மனசில் மீனாட்சி இருக்கிறான்னு அர்த்தம். தோசை ஆர்டர் பண்ணா உன் மனசில் கலையரசி இருக்கிறான்னு அர்த்தம். அதே பரோட்டா ஆர்டர் பண்ணா உன் மனசில் மைனா இருக்கிறான்னு அர்த்தம். ஏப்பா தம்பி, என்னப்பா ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ரெண்டு இட்லி கொண்டாங்கண்ணே. ஆ சரிப்பா. கேட்டையா, அப்போ உன் மனசில் மீனாட்சி தான் இருக்காளா? மாஸ்டர், அப்படியே முருகல ஒரு நெய் தோசை. நீ ஆர்டர் பண்ணல? எனக்கு பசிக்கல வேட்டையா. ரைட் டுடு. இவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. மாஸ்டர், அடுத்ததா ஒரு கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாவா? அது யாரு? நான் அப்பவே சொன்னேன், என் மனசு ஒரு வேடந்தாங்கள் மாதிரி, அதுல எல்லா பறவைகளுக்கும் இடம் இருக்கு. மாஸ்டர், கூட ஒரு ஆம்லெட் பார்சல். பார்சலா? சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, அம்பாசமுதிர சிவன் கோயில் நிலத்தை குத்தகைக்கு ஏலம் விட போகிறதா பேப்பரில் படித்தேன். நம்ம ஊர் ஏலத்தை தான் விட்டுட்டோம், அட்லீஸ்ட் இந்த ஏலத்தையே அதை எடுப்போன்னு தோணுச்சு. அதான். என்னப்பா? இல்லை தம்பி, இனிமேல் நான் எந்த ஏலத்துக்கும் வரதா இல்லை. ஏன்ப்பா, என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நான் எங்கே போனாலும் அவன்தான் என் கண் எதுக்க வந்து நிற்கிறான். 30 வருஷம் அனுபவத்தில் இப்படி ஒரு அவமானத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து ஏலம் எடுக்க உட்காந்தா எப்போ வாய் திறந்து கேட்பேன், எப்போ அமைதியாக இருப்பேன்னு அதை கணிக்க முடியாமல் எதிராளிங்க எல்லாம் திணறுவாங்க தெரியுமா? நான் ஏலம் கேட்டாலே எதிர்த்து கேட்க பயந்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒருத்தன் என்னை ஏலமே கேட்க விடாமல் ஏச்சி என்னை தோக்கடிச்சிட்டான். நான் எங்கே போனாலும் தோத்துட்டீங்களாமே, ஏலத்தில் தோத்துட்டீங்களாமேன்னு என்னை பார்த்து சிரியா சிரிக்கிறாங்க. அதனால இனிமேல் எந்த ஏலத்துக்கும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லைப்பா, வேட்டையின் விஷயத்தில் நான் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கேன், அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எல்லாரையும் வர சொல்லு. ம், சரிப்பா, நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன தமிழ என்ன பேசணும்? நான் புதுசா எதுவும் சொல்றதுக்காக உங்களை கூப்பிடல, ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். அதை இன்னும் தீவிரமா கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்காக தான் நான் வர சொன்னேன். அதுக்கு நாங்க என்னப்பா பண்ணணும்? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வேட்டையனை விட்டு எல்லாரும் விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ இருக்கிற திசை பக்கமே யாருமே போக கூடாது. அது மட்டும் இல்லாம அவன் கூட இனிமே யாரும் பேசக்கூடாது, அவன் முகத்தை யாரும் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. பேரனோ மருமகனோ புருஷனோ இல்ல அண்ணனோ யாரும் அவன் கூட உறவு கொண்டாட கூடாது.